ஹாய், இன்றைக்கி வந்து ராகவோட ஃபோட்டோ ஆல்பம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தம்பி 3 இயர்ஸ் இருக்கும் போது நான் போட்டது. 3 இயர்ஸ் வரலும் இருந்த எல்லா ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எனக்கு வந்து நிறைய அவனோட ஒரு ஒரு மொமெண்ட்ஸையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவும் ஃபோட்டோ ஸ்டுடியோ போய் எடுத்தது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே பேசிக்காக ஃபோனில் வந்து எடுத்தது தான், நம்ம நார்மல் நம்ம ஃபோன் செட்டில் எடுத்தது தான். அதில் வந்து ஹேண்ட் பிக்டாக சிலதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் போது ஒரு ஆல்பமாக போட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் இருக்கிற எல்லா ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ்லேயும் அந்த ஒரு சில ஃபோட்டோஸை வந்து பிக் பண்ணி நம்ம ஒரு கலெக்ஷனாக போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பிளானு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ரொம்ப அந்த ஒரு 3 to 5 ஒரு 1 to 3 இயர்ஸ் இல்லைனா ஒரு 5 இயர்ஸ் வரலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வரும். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றது, நிற்கிறது, அழுகிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் கேப்சர் பண்ணுவோம். அப்போ பின்ன பெருசாக வந்து நம்ம அப்பப்போ அக்கேஷ்னலி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணும் போது இல்லை ஏதாவது சின்னதாக சேட்டை பண்ணும் போது அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஸோ போக போக வந்து ஃபோட்டோஸோட கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 7 இயர்ஸ் ஒன்ஸ் போட்டிங்கனாவே நல்ல ஒரு ஆல்பம் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து 3 இயர்ஸில் போட்டது. இது ஒவ்வொன்றுமே வந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஃபோட்டோ கலெக்ஷன்ஸையும் நிறைய ரிவ்யூ பண்ணி இந்த ஹெட்டிங் முதற்கொண்டு எதுவுமே வந்து அப்படியே ஃபோட்டோஸை வந்து நான் கொண்டு போய் ஸ்டுடியோவில் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுங்க, வேர்டிங்ஸ்லாம் நீங்களே போட்டுக்கோங்க, அதெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. நானே எல்லாமே இந்த பேஜுக்கு அப்புறம் இது தான் வரணும், இந்த ஃபோட்டோக்கு அப்புறம் இது தான் வரணும், இந்த வேர்டிங்ஸ் தான் இதில் இருக்கணும், இது எல்லாமே நானே வந்து ஹேண்ட்பிக்டாக சூஸ் பண்ணி இந்த இதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்குது. ஸோ இந்த வேர்டிங்ஸுமே நானே தான் எடுத்தது, பிளஸிங் ஃப்ரம் ஹெவன் எடுத்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரீ வச்சு அந்த ட்ரீயோட இதில் வந்து ஒய் ராகவ் அப்படின்னு போட்டு அவரோட டேட் ஆஃப் பர்த் 30th January 2016 அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து ரொம்ப இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிறந்து ஒரு 5 to 6 minutes எல்லாம் க்ளீன் பண்ணி வெளியில் அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு வந்து காமிக்கும் போது அவங்க அப்பா எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது. அது அப்புறம் அவங்க அப்பாவும் அவனும் இருக்கிற மாதிரி, நானும் தம்பியும் இருக்கிற மாதிரி, அப்புறம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு 4-5 ஃபோட்டோ மட்டும் காலேஜ் மாதிரி பண்ணி அது வந்து ஒரு இது ஒரு ட்ரீ மாதிரி ரெடி பண்ணேன். இது வந்து அட்டை, இது வந்து ஃப்ரெண்ட் ஷீட்டு. இது இந்த ஃப்ரெண்ட் ஷீட் இப்படி தான் வேணுங்கிறது முதற்கொண்டு நான் தான் வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் இட்ஸ் அ பாய் ஆர் கேர்ள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த இதெல்லாம் கூட நானே தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த அடுத்த பேஜில் இது தான் வேணும், அவனோட தம்பியோட கை மட்டும் இருக்கிற மாதிரி போட்டு இந்த சின்ன பொம்மை இட்ஸ் அ பாய்ன்னு போட்டு இது பிரின்ஸ் இட்ஸ் அ பிரின்ஸு அப்புறம் வந்து டோரா புச்சி இருக்கிற மாதிரி இந்த பேஜில் இது வேணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி ஃபீட் மட்டும் இருக்கிற ஃபோட்டோ எடுத்தது, த லிட்டிலஸ்ட் ஃபீட் மேக் த பிக்கஸ்ட் ஃபுட் பிரின்ஸ் இன் அவர் ஹார்ட்ஸ், இந்த வேர்டிங்ஸ் முதல் கொண்டு சூஸ் பண்ணோம். அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவரோட ஒரு ஒரு மந்தோடது, ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே எடுத்தது, அடுத்தது செகண்ட் மந்த்து, தேர்டு, ஃபோர்த்து மந்த்து வந்து குப்புற விழுந்த உடனே எடுத்த ஃபோட்டோ இது, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த் மந்த், எயித் மந்த், 9th month, இது 10th, 11th month அண்ட் 12th month, இது ஃபர்ஸ்ட் பர்த்டேவோட ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி செகண்ட் பேஜில் வந்து ஒரு ஒரு மந்த் வைஸ் எல்லா பேர் வச்ச ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து அவரோட நேமோட ஒரு மீனிங், ராகவுங்கிற நேமோட மீனிங் குட்னஸ், ஹானஸ்டி, ஸ்வீட்னஸ், சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் தான் அவரோட நேமோட மீனிங்ஸு. அடுத்தது அவங்க பாட்டியோட கொள்ளு பாட்டி, தூங்கிறது, ஃபஸ்ட்டு குப்புற விழுந்தது, ஃபஸ்ட்டு உக்காந்தது, தொட்டலில் உட்காந்துட்டே தூங்கிட்டுருக்கான், தொட்டலில் தலையை நீட்டி பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு அந்த
ஒரு 6 மந்த்ஸில் வந்து இந்த ஆப்பிள் மசி வச்சு ஊட்டுவோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊட்டினது. இது அவங்க அப்பா பிளேட்டில் இருந்து அவராகவே எடுத்து சாப்பிட்டது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கு பீச் போனது, ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டது. ஃபஸ்ட்டு முட்டை. ஃபஸ்ட் டைம் நின்னது. இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். இதை அவர் பண்ண சின்ன சின்ன சேட்டைகள். இது வந்து கிண்டி நேஷனல் பார்க் போயிருந்த போது எடுத்தது. இந்த ஒரு ஒரு வேர்டிங்ஸுமே நான் தான் கொடுத்தேன். இது அவனும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் வீட்டில் நானாகவே டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அந்த பிக்சர் ஃபினிக்ஸ் மால். இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு கோயிலில் வந்து கொண்டு போய் செம்பருத்தி செடி வச்சுருந்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் இவரோட ஒரு ஒரு பிளான்ட்டிங் திங்ஸும், ஒரு ஒரு பர்த்டேக்கும் பிளான்ட் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி, ஃபர்ஸ்ட் பொங்கல். ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இவர் அந்த அப்போ தான் வந்து நடந்தார். ஃபர்ஸ்ட் வந்து வாக் பண்ணார். இது தீபாவளி அன்னைக்கு இது வந்து எழுத வைப்பாங்க இல்லையா, அது என்ன விஜயதசமி போது அது வீட்டில் நாங்கள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவருக்கு வந்த டாய்ஸ் கிஃப்ட் எல்லாம். இது ஊருக்கு கிளம்பலான்னு சொன்னோடனே பவுடர் எடுத்து அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு ஃபோட்டோ இல்லாமல் எந்த ஒரு குழந்தையோட ஃபோட்டோ ஷூட்டும் நிறைவடையாது. வித் அ கேர்ள் கெட்டப். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்து விளாண்டுட்டுருக்காரு.